ஆல் வெல்கம் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். ரொம்ப சிம்பிளாக எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோவா அதில் மேக்கப் திங்ஸ் அந்த மாதிரி இருக்காது. ஒரு பேசிக் நீட்ஸ் என்ன தேவையோ அது மட்டும்தான் இங்கே இருக்கும். இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிஃப்ட் பேப்பரை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஆயில் ஏதாவது கொட்டுச்சு அப்படின்னா நம்ம பேப்பரை வந்து எடுத்துடலாம், மை காலர் இதிலெல்லாம் இதாகாது. அதனால வந்து நான் இப்படி க்ளீன் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு இதை வந்து போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து பசங்க விளாட்றதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரம்மு, அந்த இது இருக்கும்ல அந்த தான். அதில் மேலே இருந்ததை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கோம்பு இந்த மாதிரி இது போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பவுடர்ஸ், இது வந்து எண்ணெய், இது வந்து சின்ன பவுடர் டப்பா. அப்புறம் இது வந்து ஒரு டஸ்ட்பின், எதுக்கு அப்படின்னா முடிங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. இங்கே வந்து வேமா கீழே இருக்கிற பூங்க இதெல்லாம் கொண்டு போய் நம்ம டஸ்ட்பினில் போட மாட்டோம். அதனால் இதில் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தமாக எடுத்து கொண்டு போய் போடலாம். அங்கங்கே போடாமல் இருக்கக்கா இங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன டஸ்ட்பின் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு செல்ஃப் மாதிரி இருக்குது, வந்து நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி போட்டு இல்லை இந்த கிளிப்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்கேன். என்ன இது, எங்கள் பாப்பா வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளிப்பு, அவள் தேட வேண்டியதில்லை. வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் இங்கேயே போட்டு வச்சுப்பா, அதனால நான் இதில் வந்து மாட்டி வச்சுருக்கேன் அந்த மாதிரி. அப்புறம் இங்கே வந்து இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டட்ஸு, அப்புறம் சேஃப்டி பின்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நான் எப்போவாவது ட்ராவல் ஊருக்கு எங்கேயாவது போனோம் அப்படின்னா ஹேர் பின், கிளிப்பு, பேண்டு இந்த மாதிரி தேவையான ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து வாட்ச் பாக்ஸ் தான். நான் வந்து இதுலேயும் சின்ன ஸ்டட்ஸு, கிளிப்ஸுங்க இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸு, இதில் வந்து இது வந்து வாஸ்லின், அப்புறம் இது வந்து இந்த பதஞ்சலி க்ரீமு, அப்புறம் இங்கே வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற க்ரீமுங்க, அப்புறம் இதெல்லாம் வந்து இங்கே போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கும், இதுக்குள்ளே கேண்டிலும் போட்டு வச்சுருக்கேன். கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக தேடாமல் இங்கேருந்து எடுத்துப்பேன், அதனால் இங்கே வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கீழே வந்து இது வந்து ஒரு சும்மா நானாக பண்ண பாக்ஸு, நார்மல் கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். பூஸ்ட் பாக்ஸு, அப்புறம் இந்த ஆல் அவுட்டுக்கு இந்த மாதிரி வரும்ல அந்த பாக்ஸ், ரெண்டு பாக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணால் இங்கே வந்து நடுவில் ஒரு டிவைடர் மாதிரி எனக்கு கிடைக்குது. இந்த பக்கம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளிப்புங்க இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து பேண்டு போட்டு வச்சுருக்கேன், இது வந்து பட்ஸு, அப்புறம் இது வந்து விக்ஸு. இப்படி தான் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா பசங்க தேட மாட்டாங்க. கிளிப்புங்கெல்லாம் எடுத்து மொத்தமாக போட்டோம் அப்படின்னா இப்போ ஒன்றுக்கிட்ட நான் சொல்லிடுவேன், இங்கே வந்து கலெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் போடணும் அப்படின்னா. அப்போ காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப தேட வேண்டியதில்லை, எங்கெங்கே கிளிப்பு காணும் இதை காணும் அப்படின்லாம் தேட வேண்டியதில்லை, எல்லாமே இங்கே தான் இருக்குன்றது தெரியும். அதனால் இப்படி நான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் இருக்குது, இது வந்து நான் வந்து டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற டவல். அப்புறம் இதுவும் ஒரு பாக்ஸ் தான், இதில் வந்து நான் நெயில் பாலிஷ் இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு இந்த பக்கம் ஒரு இது இருக்குது, இங்கே வந்து பசங்களோட விளாட்றது செஸ் போர்டு, காரு, இங்கே வந்து கிளேங்க இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த பர்ஸில் இந்த மாதிரி
பேங்கிள்ஸ் எல்லாம் பேங்கிள்ஸ் அப்புறம் ஒட்டியானோ இந்த பாசிங்க இதெல்லாம் வந்து இந்த பர்ஸில் போட்டு வச்சுப்பேன். அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து ரிப்பனுங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து மெடிசின்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக வாங்குகிற பவுடர்ஸ் அப்புறம் இதெல்லாம் வந்து ஃபேஸ் க்ரீம் டாக்டர்ஸ் பிம்பிள்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்த அந்த க்ரீமுங்க. அப்புறம் இது வந்து பிம்பம்ஸ்னா அது பொண்ணு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து எடுத்துப்போம். அதனால் இதில் வந்து ஒரு ஷூ பாக்ஸ் போட்டு வச்சு இதில் வச்சுருக்கேன். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிற அந்த நெயில்ஸ் ஹூக்குங்க அப்புறம் இதெல்லாம் எங்கேயாவது ஆணி அடிக்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸில் இருக்கும், அதனால் ஈஸியாக எடுத்துப்பேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்க இதுக்கு கீழே வந்து டேபிள்ஸ் புக்கும் திருக்குறள் புக்கும் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பாக்ஸுங்க, பென்சில் பாக்ஸஸ் அப்புறம் சாக்லேட் பாக்ஸஸ் இதெல்லாமே இங்கே இருக்குது. இப்படி தான் வந்து நான் எங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.